ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆட்டு மூளை வச்சு தான் பார்க்க போகிறோம். அது கையில் எடுக்கும் போதே ஒரு மாதிரி கொல கொலன்னு இருந்துச்சு, எரிச்சலாம். என்ன பண்ண முடியும், நாக்கு கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டியில் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணும். அந்த ரத்தக்கரை அப்படியே இருந்துச்சு. சரி, ரன்னிங் டேப்பில் வாஷ் பண்ணணும்னு பார்த்தா அது உடைய ஆரம்பிச்சிச்சு. ஐயோயோ, எனக்கு வந்த சோதனையே சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி அந்த மூளையை தூக்கி அதில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண வச்சுட்டேன். அது நல்லா குக்காய் செம்மையாக இருந்துச்சு, பார்க்கவே அப்படி பஞ்சு மாரி இருந்துச்சு. சரி, அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வைப்போம் சொல்லிட்டு அது கட் பண்ணால் அது நல்லா உடைய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டேன். சரி, நெக்ஸ்ட் இப்போ தான் மெயினே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டியை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அது எண்ணெய் சூடாகணுன்னு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு அது ரெண்டு பொறிஞ்சு வர டைமில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் தூக்கி அதுக்குள்ளே கொட்டி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். அது ஃப்ரை பண்ணிட்டு சரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அந்த வாடை இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு டேஸ்ட்டுக்கு அது வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது வாடை போனோன்னு பக்கத்துலேயே கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆட்டு மூலியமும் எடுத்து அதுக்குள்ளே கொட்டி அதையும் நல்லா கிண்டு கிண்டு கிண்டுன்னு சொல்லிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் போது அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. அது எப்படிரா அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. சரி, அது பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சு. ஐயோ, இது நம்ம வீட்டுக்கு பத்தாதே 5 பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்லா ஒரு குழி நோண்டி அதில் நல்லா லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றுனேன். அப்போ தான் கொஞ்சம் நிறையா வரும்னு சொல்லிட்டு ஏமாத்திடலாம் இல்லை வீட்டிலன்னு சொல்லிட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பெப்பர் காரம் தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம், எல்லாம் கம்மியாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாகவே தூக்கலாகவே நான் பெப்பரை போட்டுட்டேன் தெரியாமல். சரின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த சிக்கன் 65 மசாலா இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் போட்டு பார்ப்போமே டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு மிளகாத்தூளியும் போட்டு அதை நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நம்ம முட்டை தொக்கு செய்கிற மாரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அவ்வளோதான், மூளை ஃப்ரை ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.